கடவுளின் நண்பரும் துய்யாவியான அவரின் நண்பரும் உங்களில் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரர்களே, ஆண்டவருடைய அன்பின் சன்னிதானத்திலே ஒரே குடும்பமாக கூடி வந்தவர்களாக திருப்பின் வழியாக ஆண்டவருடைய நிறைய ஆசிரியர் பெற அவரை தன்னாடி தேடி வந்திருக்கின்றோம். இந்த பணியிலே ஆண்டவர்கள் ஒருவரையும் அன்போடும் நேசத்தோடும் இணைத்துக் கொண்டு அவருடைய உயிருள்ள வாழ்க்கை வழியாக அவருடைய திருவுடலை எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்த காத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய அன்பின் உச்சக்கட்ட வழிபாட்டில் இணைக்கின்றோம். அதாவது அவருடைய மரணத்தை அவருடைய உத்தானத்தை நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் தொடர்ந்து ஒருவரையும் அவருடைய ஆசிரியர் நிறைந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று மன்னர் அடிப்படுவதோடு இன்றைய திருப்பணியின் கருத்துக்களாக ஜூலி அஞ்சலா என்ற ஒரு பேர் உடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். ஆண்டவர் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இத்தவர்களை இவர் ஆண்டவர் தாமே தம்முடைய சிந்தத்திற்கே நிறைவேற்றி வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடி கொள்வதோடு இன்றைய நாளிலே தமது குருத்துவார் பொழிவில் ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற அறுபத்தாந்தியர்களான ஜெகன் குமார் பூஞ்சே டேவிட் பூஞ்சே அவர்களுக்காக மன்றாடுவோம். அறுபத்தாந்தியர்களை ஆண்டவர் தொடர்ந்தும் ஆசீர்வதித்து காத்துவிட வேண்டும் என்றும் அவருடைய பணி வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த வீராளமாக கொடுக்க வேண்டும் என்றும் இன்னும் இவருடைய பெற்றோருக்காகவும் உடன் பிறப்புகள் அவருடைய குடும்பங்களுக்காகவும் மன்றாடி கொள்வோம். இந்த வேண்டுதல் வழியாக குடும்பத்தின் நோயின்படி நீங்கி முன்னேற்றம் காண வேண்டும் என்றும் ஒரு குடும்பத்தினுடைய விசுவாச வாழ்விற்காகவும் கிருபை அலங்காரம் இயேசுதாசன் என்பவர்கள் குணம் பெற வேண்டும் என்றும் ஒருவர் உடல்நலத்துடன் வாழவும் வெளிநாட்டு பயணம் சரிபெற வேண்டும் என்றும் என் மனோஷினி கிறிஸ்ராஜ் மனமாற்றம் அடையவும் பாதுகாப்பான வாழ்க்கையை இவர்கள் தொடர வேண்டும் என்றும் இன்னும் கம்சபிரியாவுக்கு விசுவாச கிடைக்க வேண்டியும் கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டியும் மன்றாடுபடி கேட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி கொள்வோம். ஆண்டவர் சில நன்மைகளுக்காக மரிதா சட்ரீஷியா ஜூலியன் ஜாலினி மனோஷினி கிறிஸ்டான் எதிராஜ் கிறிஸ்டாந்தி இவர்களுக்கு ஆண்டவர் சில நன்மைகளுக்காக நன்றி சொல்லி மன்றாடுகின்றார்கள். இன்னும் இந்தியர்களை பாட்டிக்காக அவர்களை பற்றி சின்னதன் நாகலிங்கம் ரெய்மண்டா அமிர்தநாதன் அண்ணா பிள்ளை லோர்துமலர் மணி மரியநாயகம் முத்தையா ஸ்டன நவமணி திவ்யன் மனோகரன் அண்ட் விக்டோரியா ஜெனிஸ்டன் தொம்மை சலோமை வைத்தியாம்பிள்ளை லகஸ்வலை தியோரோமன் லூத்தம்மா ஜெயராஜா ஜனுஷன் சுசிப்பிள்ளை ஞானமா மேரி சோஃபியா சபரிமுத்து கபிரி பிள்ளை சபரிமுத்து எலிசபெத் ஜே சீலன் என்பவர்களுடைய ஆண்களை பாட்டிக்காகவும் யாரும் இணையாத ஆன்மாக்கள் விஸ்வத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் இனமாக குடும்பங்களில் மூடு வாய்ந்து மறைத்து அன்புறவுகளின் ஆண்களை பாட்டிக்காகவும் இந்த பணியிலே ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்டு மன்றாடுவோம். சகோதரர்களை இதை பணியை நாங்கள் தூய உள்ள தொடர்பு கொடுக்க இது தடையாக இருக்கின்றது பாவங்கள் குறைகுற்றங்களையே மனம் பிறந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கருத்து மன்றாடுவோம். எல்லாம் வருடமும் எல்லாம் ஆண்டவருடைய உயிர்ப்பினர்
கர்த்தரே நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளாய் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் புதிய ஆவியாருடைய அன்பால் புதுவாய்ப்பு காட்டுமாறாத மிக பெரியது அவரது உண்மை என்று கிடைத்துள்ளது.
நாங்கள் தான் நாளாந்தோம்
அவர்களே, மரணம் என்பது உயிர் பிரிந்த நிலை மாத்திரம் அல்ல, இறைவனை பிரிந்த நிலை கூட. இவரெல்லாம் வாழ்ந்துகிற பொழுது தன்னை படைத்தவரை, தன்னை விட்டவரை, தன்னை காப்பவரை, தன்னை வழிநடத்துபவரை மறக்கின்றானோ, அவருக்கு எதிராக விரோதமாக செயல்படுகின்றானோ, அந்த மனிதன் இறந்தவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒருவன் உலகெல்லாம் தனதாக கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பான் என்றால் அவனுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை, வாழ்வது அர்த்தமே இல்லை. எனவே அன்பானவர்களே, இந்த ஆழ்ந்தவர்களோடு இணைந்து வாழ்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த உலகத்திலிருந்து நித்தியம் வரை அவரோடு இணைந்ததாக, அவரோடு உழைந்ததாக, அர்த்தம் உள்ளதாக மாற்றப்படுகின்றது. இந்த முதல் வாசகத்தை நான் பார்க்கும்போது ஒருவாறு பவுல் அடிகளாருடைய மனமாற்றம் நிகழ்ந்தது என்பதை, இந்த சவுல் எனப்படுகின்ற பவுல் கிறிஸ்தவர்களை, ஆண்டவர் இயேசுவை நம்பி அவருடைய வார்த்தையின்படி வாழ்கின்றவர்களை பிடித்து சித்திரவதை செய்து கொலை செய்கின்ற அளவிற்கு அதிகாரம் கொண்டு ஒரு உண்மை ஜூதனாக இருந்தார். இந்த சவுல் தன்னுடைய மதத்திற்கு முற்று முழுவதும் பிரமாணிக்க உள்ளவனாக வாழ்ந்தார். தன்னுடைய மதத்திற்கு எதிராக இருந்தவர்களை அவன் துன்புறுத்தினான், கொலை செய்தான். இதோ இது தவறு இல்லை, ஆனால் தான் துன்புறுத்துகின்ற கொலை செய்கின்ற அந்த கிறிஸ்தவர்கள் உண்மை கடவுளை பின்பற்றுகிறார் என்று அவர் அறியவில்லை. தன்னை இந்த உலகத்திலே உயர்த்துவதற்கு எந்த மனிதனாலும் முடியாது என்ற அந்த இருமாவுடைய வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சவுலை ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் சந்திக்கின்றார். உயிர்த்த ஆண்டவரை அவர் சந்திக்கின்ற பொழுது அவர் உடலை விழுகின்றார், உடலை அவர் கேட்கின்றார், ஆண்டவரே நீ யார், ஆண்டவரே நீ யார் என்று சொல்லி சொன்னால் அந்த சவுலுக்கு தெரியும், தன்னை விழுத்துவதற்கு, தன்னை விடலை விட செய்வதற்கு எந்த மனிதனால் முடியாது, இது கடவுளால் மாத்திரமே முடியும் என்று உணர்ந்தவராக ஆண்டவரை நாங்கள் சந்திக்கின்ற பொழுதெல்லாம்
ஆண்டவரே நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கேட்போம்னு சொல்லி சொன்னார். நிச்சயமாக ஆண்டவர் நான் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னை சார்ந்தவர்களுக்காகவும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல காரியங்கள் அனைத்தையும் அவர் எனக்காக செய்து முடிப்பார். ஏன் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அவருக்காக அவர் விரும்புவதை செய்கின்றோம். அதனால் ஆண்டவர் எனக்காக நான் விரும்புகின்ற நல்ல காரியங்களை நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆண்டவரே நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதே அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சில நேரங்களில் நாங்கள் நினைப்போம் ஆண்டவர்களிடம் எனக்கு பிரச்சனை தெரியுமோ தெரியாது, ஒருக்கா ஞாபகப்படுத்துவோம், ஒருக்கா சொல்லுவோம், சொல்லியவர்களை ஞாபகப்படுத்த திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தினால் அவர்களுக்கு விளங்கும், விளங்கினால் தெரிய தரவில் முடிச்சு கொடுப்பார்கள் சொல்லி நாங்கள் நினைக்க கூடும். ஆனால் நண்பார்களே, எனக்காகவும் உங்களுக்காகவும் வேலை செய்கின்ற ஒரே ஒரு மனிதனாக கடவுளாக எங்களோடு வாழ்ந்தவர் ஆண்டவர் இயேசு மாத்திரம். அவர் மாத்திரம்தான் எனக்காகவும் உங்களுக்காகவும் அனுதினம் வேலை செய்ய முடியும். எனவே அவரிடம் அந்த வல்லமை நிறைந்தவரிடம் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே உனக்காக நீ இருக்க வேண்டிய இடத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைய நாளில் கேட்டுக் கொள்வோம். ஆண்டவர் எனக்காக நான் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் அவர் சரியாக பார்த்துக் கொள்வார். அன்றே அந்த சவுலை சந்தித்த ஆண்டவர் இன்று எங்களையும் சந்திக்கின்றார். இன்றைய நாளிலே இந்த வேளையிலே இந்த வார்த்தை வழியாக சந்தித்த ஆண்டவர் இனி அடுத்த கட்டமாக அவர் இந்த உயிருள்ள நற்கருணை பிரசனத்திலே சந்திக்க வர இருக்கின்றார். அவரிடத்திலே மன்றாடுவோம். நிச்சயமாக அந்த ஆண்டவர் விரும்புகின்ற ஐந்து காரியங்களையும் நாங்கள் மன நிறைவோடு மகளோடு செய்து கொடுக்கின்ற வரத்தை கேட்டு நிலை வாழ்வை நிறைவான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள அவரிடத்திலே ஆசை கேட்டு மன்றாடுவோம். ஆமென். மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு
சொல்லுவோம். அல்லேலூயா. Thank you.
Oh.
விஸ்வரிமன்ற அழகமாக்கள் ஆண்டவரையும் தூய மறைவிகளின் படைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் கௌதரேவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளை இட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு எடுத்துச் செல்லவாகும். ஆண்டவர்களோடு இருப்பார்கள். தந்தை மகன் துயாமியார் உள்ளவர்களை உங்கள் குடும்பங்களை குறைவாக ஆசீர்வதித்துவாராக. Yeah.